அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நீங்கள் ஆளும் கட்சி, நீங்கள் எதிர்கட்சி அல்ல, நீங்கள் ஆளும் கட்சி. பழைய ஏற்பாட்டில் வந்து எதிர்கட்சி, அதனால் ஜபம் ஜபம்னு போராடிக்கிட்டே இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் ஆளும் கட்சி, அதனால் போராட்டம் கிடையாது, வெறும் கட்டளை தான். போயிரு, இயேசு நாமத்தை கிளியர் ஆகு. என் விளக்கை ஏற்றுவீர், என் விளக்கை ஏற்று வைத்திடும் போது அவர் காமே. இந்த மாதம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாதம் உங்கள் விளக்கெல்லாம் கர்த்தர் ஏற்றுவார். ஆமே. தேவரீ, என் விளக்கை ஏற்றுவீர். கிச்சனில் போய் லைட்டை போட்ட உடனே திடீர்னு சில நேரங்களில் இந்த பாச்சா என்ன செய்யுது, காக்ரோச் ஓடுது. இவள் நேரம் எங்கே இருந்துச்சு, இருட்டுக்குள்ளதுனால நல்லா நடுவு நடு வீட்டில் உட்காந்து டான்ஸை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. வெளிச்சம் வந்து இந்த மாதம் உங்களுக்குள்ள வெளிச்சத்தை பத்த வைக்கிறாங்க. No more confusion, no more demonic words, no more sickness, no more weakness, no more sin, no more disease. பயப்படாதருங்கள், இந்த மாதம் உங்கள் இருளை எல்லாம் வெளிச்சமாக்கி உங்கள் அந்தகாரத்தை எல்லாம், அந்தகாரம்னா ரொம்ப ஸ்ட்ராங் டிப்ரெஷன், அதையே பட்ட பகலாக்கிற வரோம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். ஒரு திருச்சபையிலே தேவனுடைய தீர்க்கதரிசிகள் கண்ணாக இருக்கிறார்கள். அவர்கள் தெளிவாக பார்த்து சபைக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டா த பாடி ஆஃப் கிரைஸ்ட், சரீரமாகிய சபை எப்படி இருக்குமா, வெளிச்சமாக இருக்குமா.